ஹலோ ராஸ்கல்ஸ், ஹலோ விஆர் ஸ்குவாட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா எனக்கே தெரியாது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே வந்து எனக்கு சூப்பர் பைக் ஞாபகமாக இருந்துச்சு. சரி வாடா, நம்ம கவாசக்கி ஷோரூம் இங்கே தானே இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு நானும் திராட்டலும் ஆக்சுவலாக கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு நாலு ஜீன் என்ட்ரோட வாங்கிட்டுருவோம்டா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்து. போயிட்டு ஒரு நாலு ஜீன் ஹண்ட்ரட் வாங்கிட்டுருவோம்டா. இல்ல புரியல. சி, நாலு ஜீன் ஹண்ட்ரட் இல்ல, ஒரு ஜீன் ஹண்ட்ரட், ஒரு செட்டெக்ஸ்டனாரு, ஒரு ஹச் டூ, அப்படியே எல்லாத்துலயும் ஒவ்வொன்று வாங்கிட்டு வருவோம் வாடா சொல்லிட்டு தான் கிளம்புறோம். ஓலா 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 ஓலம்மா. எங்க போயிட்டு இருக்கோம்னா இப்ப கவாசகி ஷோரூம் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நம்ம சூப்பர் பைக் வாங்க போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. நிஜமானம் தான், நம்புங்க. Please help me. நிஜமானம் தான், நம்ம கவாசகி ஷோரூம் தான் போகிறோம். மழை வேற லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. அப்படியே எங்கிட்ட போனோம். அம்மா டி பல்லும் பதிக்கலாம், பசியையும் தூண்டி விட்டு. ஆ, டயர் வேற இல்லையாமா, இப்பதான் விழுந்தோம், திரும்பவும் விழுகணுமா? ஆ, ஏன்டா கத்துற? என்னவோ நான் என்னவோ நாலு கல்யாணம் முடிச்ச மாதிரி சொல்ற, நான் என்னவோ நாலு கல்யாணம் முடிச்ச மாதிரி சொல்ற. அப்படியே போட கைஸ், இன்னும் வந்து எனக்கு வந்து ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இன்னும் இந்த கை சரியாகல. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட்டு இந்த சர்ஜரிக்கு. நாளைக்கு ஏதாச்சும் கோல்மால் பண்ணாங்கன்னு வைங்களேன், நான் வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாங்கிற முடிவில் இருக்கேன் கைஸ். உனக்கு அப்படியே இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்ன பிளான்னு தெரியல, காசு வாங்குற பிளான். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி போகும்போது 1000 ரூபா செலவாகுது, அதனால் வேறு ஹாஸ்பிட்டல் போகமான்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் இது பார்த்துருக்க ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் தான். ஆனால் ஒவ்வொரு டைம் சர்ஜரி பண்ணணும் சொல்லி ஸ்கேனு இது டெஸ்ட்டு லொட்டு லொசுக்கு எடுக்கிறாங்க. லாஸ்ட் டைமில் வேணாம், அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இன்னும் 1 வீக் போட்டோம், டேப்லெட் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்னமோ லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால் வேற எங்கேயாவது போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். சூப்பர் பைக்ல கொஞ்சம் எங்களுக்கு நாலேஜ் கம்மினால நாங்க என்ன பண்ணிருக்கோம், திருச்சியில இருந்து அசார்கட்டன் புரோ இறக்கிருக்கோம். அசார்கட்டன் புரோ இறக்கி தான் நாங்க சூப்பர் பைக் எடுக்கிறதுக்காக. அசார் கட்டன் ப்ரோ வந்து இறக்கிருக்கோம், அவர் வந்து காரை பிடிச்சி திருச்சியிலேருந்து வந்துடும் ப்ரோ, நாங்கள் ஷோரூம் வந்துடும் சொல்லிட்டோம். அவருக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் தான் இருக்காமா வர்றதுக்கு. ஆமாம், அவர் கொஞ்சம் சீரியஸ் தான் போல, கடவுளே காப்பாற்றி விடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அசார் ப்ரோ வர சொல்லியிருக்கோம். வேறு யார் யார் வரான்னு தெரில. நக்கு எல்லாம் நமக்கு தான்டா, எல்லாம் நமக்கு தானே. வெளுத்து போடும் வெளுத்து. டயர் ஏன்டா கவட்டைக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்க? ஐயோ கடவுளே, ஏன்டா கத்துற? டயர் இல்லை கைஸ், அதான் லைட்டாக பயமாக இருக்கு. இது ஒரு பேண்ட் தான் நல்ல பேண்ட் இருக்காமா, இதையும் பிச்சு விட்றாத. ஏன்னா அன்னைக்கு ஒரு பேண்ட் கிழிஞ்சிருச்சு, ஸோ அதனால இதையும் கிழிச்சு விட்றாத. கை ஒலிக்குது. ஆ, ரன் ஓட்டுறோன்னு போயிட்டேன்னா
அங்க போய் நின்றாவது நல்லா இருக்கும். நம்ம அக்கா பயப்படுறாங்க, வந்து இருந்து இடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. சரிடா, நிறைய பேருக்கு வந்து சூப்பர் பைக் வாங்கணுங்கிற ஆசை இருக்கும். உங்களுக்கு என்ன சூப்பர் பைக் பிடிக்கும், நீங்க ஃபியூச்சர்ல என்ன சூப்பர் பைக் வாங்குவீங்க அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப போயிட்டு நான் கவாசாகி ஷோரூம்ல போயிட்டு H2 ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். ரொம்ப வெறியா இருக்கேன், வெறியா. ஓ, பயங்கரமா ஒழிக்குதே. அது மாதிரி நீங்க லெக்ல வந்து அடி கேட்டிருந்தீங்கல்ல, லெக்லாம் சரியாயிருச்சு, லைட்டா மடக்கும் போது மட்டும் ஒழிக்குது, அந்த காயம்லாம் ஆறிடுச்சு. பட்டு எப்போ ஃபுல்லாக சரியாகும்ட்டு தெரில கைஸ். உமர் ப்ரோ கார் தான். ஆ, உமர் ப்ரோ கார் தான்டா. இந்தா நிற்கிதுல, இந்தா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கவாசாகி ஷோரூம் வந்தாச்சு. கட் பண்ணி விடுறியா ப்ரோ? வெளியே வந்து நீங்கள் வந்துருவீங்க, கரெக்டாக வந்து. சரி சரி, யார் யார் வந்தீங்க? சரி சரி. ம் ப்ரோ, நான் நீங்கள் வண்டி எடுக்க போகிறீங்கன்னு நினச்சேன் ப்ரோ. புக் பண்ண போகிறோமா? ஹாய் ப்ரோ, வசந்த் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ, ஹாய். புக் பண்ணியாச்சா? ஹாய். ஆ, என்ன வரும் இந்த பைக்ல வந்து பாத்தீங்கன்னா, நாங்க தான் கவாசாகி ஷோரூம்க்கு குத்தகைக்கு கொடுத்துருக்கோம். நினைக்கிறேன் ஒரு சான்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு, ஒரு சான்ஸ் வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Z9 வந்து புக் பண்ணோம். உங்க வீடியோல சொல்லிட்டீங்களா ப்ரோ? ப்ரோ சொல்லிட்டீங்களா Z9? இல்லையே, நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, அழகா இருக்காரு பாருங்க, அழகா தாடி வச்சுட்டு. கோயம்புத்தூர் பொண்ணுங்களை ஃபுல்லா இவர் தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பாதி வடக்கு எதுக்கு தெரியுமா குத்திருக்காரு சொல்லுங்க? பாதி வடக்கனவரு அப்படி இல்ல, டக்கு நீங்க சைடு வந்து ஏதாவது பொண்ணுன்னு பார்த்தா, ஈ வசந்த் ராஸ்டா அப்படின்னு என்ன என்ன சொல்றாங்க, டக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துருக்குவாங்க. என்ன ப்ரோ? இது வந்து செட் பண்ணாரு, பட் ஆனா கரெக்டா வந்து நடக்கல, எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. எல்லாத்துக்கும் இந்த சைட்ல பத்தாலும் பயங்கரமா இருக்கு, இந்த சைட்ல இருந்து பத்தாலும் பயங்கரமா இருக்கு, எல்லா பக்கம் மாசம். ஐயோ, இந்த வண்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டி இருக்கீங்க? ஆமா, சேலம் போற போற ஓட்டணும். ப்ரோ ஃபேஸ் நல்லா இருந்துச்சா?
நாங்கெல்லாம் டான்ஸ் அப்படிதான் பாருங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா இப்ப வந்து சரணம்பட்டியில வந்து ரெஸ்பெக்ட் கடை இருக்குல்ல ஆமா இங்க ஒரு மீட்டப் வைக்க போறோம் திருப்பி ஒரு மீட்டப் வைக்கிறதுக்காக போய் ஆமா திருச்சி ஜெயில இப்ப கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு இங்க வந்து வைக்கலான்னு பாத்துட்டு இருக்கோம் வச்ச ஒரு மீட்டப்புக்கே வழி தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட நான் கோர்ட் ரோட்ல திருச்சி கோர்ட் ரோட்லதான் மீட்டப் வச்சேன் அப்ப வந்து ரோடு பிளாக் ஆச்சு இது மாதிரி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லேட்டா வந்தான் ஏன்டா லேட்டா வந்த அப்படின்னு கேட்டா டிராபிக் கோர்ட் ரோட்ல வந்து இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்கடா அதனால ரோட்ல உடலடா அப்படின்னாங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அது எப்படி மோட்டோ விளாகர் தெரியாம மீட்டப் போச்சு இப்ப திருச்சில ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குதா நடந்துச்சுல மோட்டோ விளாகர் வந்து மீட்டப் போச்சா மட்டும் கேஸ் போட்டீங்க பர்மிஷன் வாங்கிருப்பாங்களா இருக்குது அதனால இல்ல எப்படினாலும் ஹாப்பி ஸ்ட்ரீட்க்கு பர்மிஷன் வாங்க மாட்டாங்க ப்ரோ நீ வேற கிடையாது அப்ப என் ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாதிச்சு இருக்கு தானே ஏன்னா கிரிக்கெட் விளாட 6:30 மணிக்கு வர வேண்டியவன் வந்தான் பொறுமையா இருங்க வர சொல்லிடுறோம் டேங்க் வந்து நெளிஞ்சிருச்சுல ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க அது புது டேங்க் வாங்குறதுக்காக நாளைக்கு தான் தெரியும் ஜீனைனுக்கு வந்து என்ன லோன் அமௌண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து இது சூப்பராக இருக்குது கைஸ் இது ரெட் கலர் இது நல்லா தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு பிடிச்சது வந்து இது தான் ஸோ இந்த இது தான் எடுக்க போகிறாங்க பார்க்கலாம் ப்ரோ கிளம்புறோம் ப்ரோ ஓகே ப்ரோ ஆ பார்த்து போயிட்டு வாங்க நீங்கள் பார்த்து போங்க நைட் டைம் ஆ பார்த்து போங்க சரி ப்ரோ பார்ப்போம் ப்ரோ பாப்பா போயிட்டு வரோம் ப்ரோ பாப்பா போடா பாய் ப்ரோ நீ வாட்டு உன் வண்டி தானடா பாய் ப்ரோ இல்ல அடுத்த சரி ப்ரோ பாப்போம் டெலிவரி அப்ப மீட் பண்ணுவோம் பாய் ப்ரோ ஃபுல்லா டங்காஸா தான் இருக்கு ஸோ கைஸ் நம்ம சேனல் மறக்காம டங்காஸ் பண்ணுங்க சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். சரியான ஃபன்னா போச்சு. சரணம்பட்டி போய்ட்டு நேரம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் அந்த இதுன்னு வேலை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் புக் பண்ணல, மேபி நாளைக்கு அவர் அட்வான்ஸ் போட்டு விட்டு புக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த மாதிரின்னு தெரில கைஸ். மேப் போடுறா.